ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை அஹா மோகம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஃபிஷ் கிரேவி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். யூஸ்வலாக நம்ம ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை அப்படி பண்ணி தான் சாப்பிட்ருக்கோம். அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இன்றைக்கி ஃபிஷ் கிரேவி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம பேஸ்ட்டை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும், கோகோனட் பேஸ்ட்டை. ஸோ இப்போ அது வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதாவது 6 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். இந்த கிரேவிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கணும். நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலை வச்சுருந்தீங்கன்னா அதை கூட போடலாம். நான் வந்து வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ சாப்பாட்டோட கலக்கும் போது நம்ம அப்படியே சாப்பிட்றலான்றதுக்காக. ஸோ அது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் கீறி வச்சுருக்க பச்சை மிளகாய் ரெண்டத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அந்த ஆனியனோட ரா ஃப்ளேவர் போய் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும், ஆனியனோட கலர். ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிறத பார்த்துருக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டே வருது. ஸோ இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அப்புறமா மிளகாத்தூள், நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். அது இல்லாதவங்க வந்து ரெட் சில்லி பவுடர், பியூர் ரெட் சில்லி பவுடர் ப்ளஸ் கொரியாண்டர் பவுடரும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுனால அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க மீன் துண்டு எல்லாமே இதில் போட்டுக்கலாம். போட்டு அந்த மீனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு இன்னொரு 1/2 கப் இல்லைன்னா 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அந்த மீன் அந்த மசாலாலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகும். அந்த தண்ணி இருக்கிறதுனால ஃபிஷ்ஷும் நல்லா வேகும், தண்ணி ஊற்றுறதுனால. அதுக்கப்புறமா ஒரு லெட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மீனை வந்து இன்னொரு பக்கம் திருப்பி விடணும். ஏன்னா ரெண்டு பக்கமும் மீன் நல்லா வேகணும், வெந்து அந்த மசாலாவோட நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி வரணும். அதே சமயத்தில் மீன் வந்து மீன் துண்டெல்லாம் உடஞ்சிடாமையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் எப்படி திருப்பி விடணுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக திருப்பி விடணும். திருப்பி விட்ட பிறகு திரும்ப லிட் போட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா வேக விடுங்க. ஸோ அப்போ வந்து அந்த எண்ணெய் அந்த தண்ணி எல்லாம் வற்றி அந்த எண்ணெய் வந்து தனியாக செப்பரேட் ஆகி வரும். அந்த 15 நிமிஷத்துக்கு நடுவில் அப்பப்போ வந்து மீனை வந்து திருப்பி விட்டுட்டே இருங்க. ஸோ அதாவது லைக் இன்பிட்வீன் 1 டைம் வந்து திருப்பி விடுற மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி ஸோ ஃபிஷ்ஷும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். அப்போ கடைசியாக வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி போட்டு
சர்வ் பண்ண வேண்டியதான். சுவையான ஃபிஷ் கிரேவி ரெடி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை